ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹனி ஆர்டிஎஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 90s கிட்ஸோட ஃபேவரட்டான சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா நாங்கள் 90s கிட்ஸாக இருந்தப்போ நிறைய விஷயங்கள் ஃபன் பண்ணியிருக்கோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நொனாமரன்னு சொல்லுவாங்க. நாங்கள் 90s கிட்ஸாக இருந்தப்போ இது வந்துட்டு எங்களோட ஃபேவரட் ஒன் ஆஃப் த கேம். இது என்னடா இந்த மரத்தில் வந்துட்டு என்ன விளையாட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தில் இருக்க அந்த இலை இருக்கு இல்லைங்களா, இந்த இலை தான் வந்துட்டு எங்களோட ஃபேவரட். இலையை வச்சு தான் நாங்கள் கேம் விளையாடுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ அப்போல்லாம் வந்துட்டு தீபாவளி ஆனால் மட்டும்தான் பட்டாசு வெடிப்போம். ஸோ இந்த இலையை நாங்கள் பறித்து வந்துட்டு எப்போனாலும் பட்டாசு வெடிப்போம். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த சவுண்டு வருது இல்லைங்களா, இதுதான் நாங்கள் வந்துட்டு பட்டாசுன்னு சொல்லி வெடிப்போம். ஸோ இந்த இலையை வந்து மடக்கி மடக்கி வந்துட்டு இப்படி வெடிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு வெடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவோம். இதெல்லாம் 90s கிட்ஸோட ஃபேவரெட். நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தால் இதை மாதிரி நீங்கள் ஃபன் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பூவை வச்சு நாங்கள் நிறைய ஃபன் பண்ணியிருக்கோம். பட் இந்த பூவோட பேர் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இந்த பூவில் வந்துட்டு நான் வீடு கட்டி இந்த பூவெல்லாம் பறித்து அதில் போட்டு விளையாடுவோம். அதையும் தாண்டி வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விற்கிற தங்க விலைக்கு வந்துட்டு கோல்டு வாங்க முடியாது. பட் நாங்கள் அப்பயே வந்துட்டு மூத்தி நிறையா வாங்கி விளையாடுவோம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூ இருக்கு இல்லைங்களா, இந்த பூவை வந்துட்டு ஒரு பூ இந்த மாதிரி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்துட்டு வந்துருச்சு இல்லைங்களா, இந்த பூ வந்துட்டு என்னென்னு பண்ணுவோம், இந்த காம்பை வந்து நாங்கள் பிச்சு எடுத்துட்டு இதை ஈரம் பண்ணி வந்துட்டு மூக்குத்தியை போடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பயே வந்து மூக்குத்தி எல்லாம் போட்டிருக்கோம் நிறையா. ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்துட்டு மூக்குத்தி போட்டுட்டேன். ஸோ தங்க விற்கிற விலைக்கு வந்து மூக்குத்தி எல்லாம் வாங்கி போட முடியாது. பட் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மூக்குத்தி இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து 90s இருந்தப்போ என்னோடய ஃப்ரெண்டுங்க எல்லோரும் சேர்ந்துட்டு இந்த மாதிரி மூக்குத்தி போட்டுருக்கோம்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணி விளையாடுவோம். ஸோ இது வந்துட்டு எங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். நீ இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பாலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பூ சீசன். ஸோ எனக்கு இந்த பூ பார்த்தோன்னே தான் வந்துட்டு வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த பூவில் வந்துட்டு நாங்கள் என்ன விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நிறைய வந்துட்டு காத்தாடியெல்லாம் வந்துருக்கு, நிறைய வந்துட்டு எல்லாமே விளையாடுறாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதிக காசு போட்டில் காத்தாடி வாங்குறாங்க. பட் நாங்கள் வந்துட்டு இந்த பூவிலேயே வந்துட்டு குட்டியாக ஒரு காத்தாடி செஞ்சு விளாண்டுவோம். ஸோ அது எப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருக்கு இல்லைங்களா, இந்த பூவை வந்து நம்ம ஒன்று ஸோ அதோட காமை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு பூ பிச்சுட்டேன். ஸோ இதோட காமை வந்து இதுதான் அந்த பூ, நான் காமை வந்து பிச்சு எடுத்துட்டேன். இதை வச்சு தான் இப்போ நம்ம வந்துட்டு காப்பாடு சேர்க்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்னென்னா ஒரு குட்டியான ஒரு குச்சி வேணும். ஸோ நம்ம உங்களுக்கு செஞ்சுட்டு காட்டுறேன். இந்த பூவில் வந்து குச்சி இப்படி குச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வச்சுட்டு இந்த பூ வச்சு விளையாடுவோம். நான் இதை எப்படி விளையாடுவேன்னு இப்போ உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த பூ வந்து பிச்சு ஒரு குச்சி குத்தி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு குச்சி குத்தி விளையாடுவோம். இப்போ இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊதணும். அந்த நம்ம இப்போ ஊதும் போது பார்த்தீங்கன்னா அது சுத்தும். ஸோ இதுதான் நாங்கள் வந்துட்டு விளையாடுவோம் காத்தாடின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு ஊதி விளையாடுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோட ஃபேவரட். நீங்களும் இந்த மாதிரி விளையாடுறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள்.